வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் காலை செய்திகள் ஓமை கோதுபாயா வாசுதவ கடும் விசனம் நாட்டில் நிலவிவரும் எரிபொருள் பிரச்சினையை தீர்ப்பதற்கு ரஷ்ய உதவியை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசு முன்வராதமை குறித்து ரஷ்ய தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது இந்த நிலையில் தமது கூட்டணி கட்சியை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த கேட்கும் அதை ஜனாதிபதியை புறக்கணிப்பதாகவும் உலகில் ஈனிய நாடுகள் பேசும் அவர் ரஷ்யாவுடன் பேசாமல் ஊமையாக இருப்பது ஏன் என்று வாசுதவ நாணயக்கார விசனம் வெளியிட்டுள்ளார் சர்வதேச நாணயத்தின் உதவியை பெறுவதற்கு இலங்கை அரசு கடும் பெரியத்தனம் மேற்கொண்டு வர நிலையில் ஊழல் அரசியல்வாதிகளை காப்பாற்றவே சர்வதேச நாணயத்தின் பணம் உதவப்போகின்றது என்று சர்வதேச அளவில் எதிர் விமர்சனங்களும் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தகாத உறவு நித்திரையில் மாட்டிக்கொண்ட நபர் வீட்டுக்குள் ரகசியமாக புகுந்து இரவு நேரங்களில் தனது பதினான்கு வயது காதலியில் தகாத உறவை பேணி வந்த காதலன் நித்திரை கொண்டதனால் மாட்டிக்கொண்ட சம்பவம் ஒன்று குடதனிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளார் குறித்த சிறுமியின் பெற்றோர் சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து தனித்தனியாக வாழ்க்கை நடத்தி வரும் நிலையில் சிறுமி அண்ணனின் மனைவியுடன் அவர்கள் வீட்டில் வசித்து வருகின்றார் இந்த நிலையில் காதலன் பல சந்தர்ப்பங்களில் அன்னிக்கு தெரியாமல் ரகசியமாக வீட்டில் புகுந்து தனது காதலியுடன் சலாபம் செய்து வந்திருப்பதுடன் அன்னி விழித்துக் கொள்வதற்கு முன்னர் அதிகாரி வீட்டை விட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் சம்பவத்தினத்தன்று காதலியின் வீட்டுக்கு வந்த காதலன் நித்திரை கொண்டதனால் அன்னி எழுவதற்கு முன்னர் வீட்டை விட்டு செல்ல முடியாமல் போயுள்ளது இதனையடுத்து சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் காதலன் ஹொடதனிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் வெடிக்கும் அபாயம் விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் அழுத்தங்களினால் நாட்டில் உள்நாட்டு யுத்தம் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வசதவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நிலைமைகள் மோசமடைந்தால் மக்கள் தங்களை கடத்தி செல்ல தூண்டப்படுவார்கள் என்றும் அதை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயற்சித்தால் உள்நாட்டு போர் வெடிக்கும் ரஷ்யாவிடம் இருந்து எரிபொருள் மற்றும் உரங்களை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தமக்கு அறிவிக்குமாறும் கூறி அரச தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்துக்கு பதில் இல்லை எரிசக்தி அமைச்சர் எரிபொருளை கண்டுபிடிக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியிடம் ஒப்படைக்காமல் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்வதனால் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொழுப்புணர்வு செய்ய இலங்கை அஞ்சுவதாக தெரிவித்த அவர் அரசாங்கம் இவ்வாறு தொடர்ந்து செயற்பட்டால் மக்களின் சகிப்புத்தன்மை இல்லாது போய்விடும் என்று கூறப்பட்டுள்ளதாம் நீங்கள் இருவரும் பதவி விலகினால் மட்டுமே நாம் பெட்ரோல் தருவோம் என்று அரபு நாடுகள் தெளிவாக கூறிவிட்டன பள்ளி வாசல்களை இடித்துவிட்டு அரபு நாடுகளிடம் எரிபொருள் பிச்சை கேட்டு திரிந்தால் கிடைக்குமா இன்றைய அரசாங்கம் அரபு நாடுகளிடம் எரிபொருள் பிச்சை கேட்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்புகாமி சபையில் அறிவித்துள்ளார் ஆனால் இது அப்புகாமி தான் கடந்த நல்லாட்சி அரசில் காத்தாங்குடி பிரதேசம் அரபு நாடுகளைப் போன்று பாதி ஓரங்களில் மரங்களை வைத்து அழகுபடுத்தியுள்ளார்கள் இது சிங்கள நாடு சிங்கள நாட்டில் இவ்வாறான மரங்கள் வைக்கக்கூடாது அவைகளை வெட்டி அழிக்க வேண்டுமென்று கடந்த ஆட்சியில் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று இலங்கை முஸ்லிம்கள் மீது அரபு நாடுகள் மீதும் இவ்வளவு அக்கறை எங்கிருந்து வந்ததோ இந்த அப்போஹாமிக்கு எனவேதான் இலங்கைக்கு எரிபொருள் வழங்கும் நாடுகளில் அரபு நாடுகளே அன்று முதல் இன்று வரை இருந்து வருகின்றது கடந்த நல்லாட்சியில் இவர்கள் நாட்டுக்கு தேவையான எரிபொருட்களை அமெரிக்காவிடமோ அல்லது சீனாவிடமோ பெறவில்லை கடந்த நல்லாட்சியில் முஸ்லிம்களுடைய பொருளாதார நிலைமைகளை எரித்தது மட்டுமல்லாமல் எமது எற இல்லங்கள் எத்தனையோ எரிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது இந்த நல்லாட்சியின் போது கடந்த நல்லாட்சியில் எத்தனையோ முஸ்லிம் அமைச்சர்கள் அதிகாரத்தில் இருந்து அபுஹாமியின் கட்சியில் முஸ்லிம் கட்சிகளாக பங்காளியாக இருந்த ஒற்றி இரவில் இதுபோன்ற தீரர் ஒருவரினால் தமது பதவிகளை ராஜினாமா செய்தார்கள் அப்போது மூடிக்கொண்டு இருந்தவர்கள் இன்று சிங்கள நாடு அதற்கு முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்று ஒப்பார் வைத்த அப்புஹாமி இன்று முஸ்லிம்கள் மீது முஸ்லிம் நாடுகள் மீதும் அக்கறை வந்த மாயம் என்னவோ ஐரோப்பா அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் போன்ற நாடுகளில் இருக்கின்ற தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை தேடி தேடிச் செய்கின்றார்கள் நாட்டு மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக நாட்டின் சொத்துக்களை பாதுகாத்து அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை நாட்டு மக்களின் தேவைகள் தேவைகளுக்காக செலவழிக்கின்றார்கள் ஆனால் இலங்கையில் இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் நாட்டின் சொத்துக்களை சூறையாடி அதை உலக வங்கியில் வெப்பிச் செய்து தனது வருகின்ற பரம்பரை ஆட்சியாளர்களாக வரும்பொழுது அவர்களுக்கு செலவழிக்க வேண்டுமென்ற கனவு காண்கின்றார்கள் ராஜபக்சர்கள் இலங்கை நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு நிறுவம ராஜபக்ச திருச்செல்வன் போன்றவர்கள் கோடிக்கணக்கான டொலர்களை இலங்கை நாட்டிலிருந்து சூறையாடி அதை சுவிஸ் வங்கியில் வெப்பிச் செய்துள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கப்பற்றிய டன் கணக்கிலான தங்கத்தையும் டொலர்களையும் என்ன செய்தார்கள் இவை நாட்டின் சொத்துக்கள் யுத்தத்தின் மூலம் வெற்றி பெற்றால் அதிலிருந்து கிடைத்த சொத்துக்கள் நாட்டின் கஜானா நிரம்பியிருக்க வேண்டும் பொது நிதியில் சேர்க்கப்பட வேண்டும் ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளிடம் கப்பற்றிய ஒட்டுமொத்த தங்கத்தையும் உகண்டாவுக்கு ஏற்றிச் சென்றார்கள் அதிகாரத்தையும் தன்வசமே வைத்துக்கொண்டு நாட்டில் செய்ய வேண்டிய அனைத்து அட்டூழியங்களையும் ராஜபக்ச குடும்பம் செய்தது தனது நண்பர்களுடைய நாட்டை சூறையாட கோதபா ராஜபக்ச அனுமதி வழங்கினார் அதன் விளைவுதான் இன்று நாட்டு மக்கள் அனுபவிக்கின்றார்கள் இரண்டரை கோடி மக்களின் உயிர்களோடு விளையாடுகின்ற கோதுபாய்வும் டனிலும் நாட்டில் ஏற்பட்டு இருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சியை பணவீக்கம் பற்றி தன்னால் நாட்டை வழிநடத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோதுபா ராஜபக்ச இவருக்கும் பாதுகாப்பாக வந்தவர்தான் தான் விக்ரமசிங்க டனில் அதிகாரத்துக்கு வந்தால் உலக நாடுகள் உதவி செய்யும் என்று டனில் கூறியது போல் இப்போது என்ன ஆகிவிட்டது ஜப்பான் தெரியும் ஐரோப்பாவை தெரியும் அமெரிக்காவை தெரியும் நாட்டு நிலைமைகளை சீராக்க பொருளாதாரத்தை உயர்த்த எனக்கு முடியும் என்று கூறியவர் டனில் பதவிக்கு வந்த ஒரு மாத காலம் கடந்துவிட்டது ஆனால் நாட்டின் நிலைமை அதிகதிதான் இவர்கள் அதிகாரத்திலிருந்து எதுவுமே நடக்காது கொதவாரைய பக்சர் ரணில் விக்ரமசிங்கவும் எப்பொழுது பதவியிலிருந்து விலகுமாறு அப்பொழுது அரபு நாடுகளும் உலக நாடுகளும் இலங்கைக்கு உதவி செய்யும் யாழ்ப்பாணத்தில் தனித்து வாழ்ந்த மூதாட்டியை வெட்டி கொலை காங்கேசந்துரை பகுதியில் வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்த மூதாட்டி களத்தில் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் அணிந்திருந்த நிலையில் கொலைக்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்று காங்கேசன்துறை போலீசார் அறிவித்துள்ளனர் இன்று காலை மூதாட்டியின் வீட்டு வளாகத்தில் தோட்டத்துக்கு தண்ணீர் இறைப்பதற்கு சென்ற உறவினர் ஒருவர் மூதாட்டி குருதி காயங்களுடன் சடலமாக காணப்பட்டதை அறிந்து காங்கேசன்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கினர் தபமணி சாண என்ற மூதாட்டியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் சம்பவம் தொடர்பில் காங்கேசன்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹக்கீம் அவர்களுக்கு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் அவர்கள் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி தமக்கு வழங்கிய கௌரவத்துக்கு தனது நன்றியை தெரிவித்து கொண்டார் குறிப்பிட்டுள்ள காரணங்களுக்காக பல்கலைக்கழகம் தமக்கு கௌரவ கலாநிதி பட்டம் வழங்குவதற்கு தகுதியானவர் என்று கருதுவதை எட்டு மிகவும் தாழ்மையுடன் உணர்வதாகவும் இவ்வாறு இருப்பினும் ஹக்கீம் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை பயன்படுத்தப் போவதில்லை ஏனெனில் அது பிஹெச்டிக்கான சரியான படிப்பை முடித்த பிறகு பெறப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு முகத்துவாரம் வெட்டப்படுவதனால் ஐந்தாயிரம் ஏக்கர் நெல்வயல்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வாய்ப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆற்று வெள்ளப்பெருக்கினால் வயற்காணிகளில் மேலதிகமாக வெள்ளம் தேங்கியுள்ளதனால் மேலதிக நீரை வெளியேற்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன அண்மையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபுரத்தை குழு இணைத்தலைவருமான சிபினிசதுரை சந்திரகாந்தன் தலைமையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதனால் ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதுடன் வெள்ளத்தை அகற்றாவிட விவசாயிகள் பாரிய நட்டத்தினை எதிர்நோக்க வேண்டிய நிலை இருக்கும் என்று மாவட்ட விவசாயிகள் கவலை வெளியிட்டனர் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி சந்திரகாந்தன் உரிய அதிகாரிகளுக்கு அன்றைய தினம் பணிப்புரை விடுத்திருந்தார் இலங்கை மீண்டள வழி என்ன சம்பந்தன் முன்வைத்துள்ள யோசனை இலங்கை பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைய வேண்டுமெனில் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார் சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கையின் பொருளாதாரம் பின்னடைவுக்கு தீர்க்கப்படாத தமிழ் தேசிய பிரச்சினையே முக்கிய காரணம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் ஊழல் தவறான நிர்வாகம் பிழையான முன்னுரிமைகளால் தற்போதைய பொருளாதார நெருக்கடி உருவாகியுள்ள போதிலும் தீர்க்கப்படாத தமிழ் மக்களின் அபிலாசைகள் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தடையாக அமைந்துள்ளது தீர்வு காணப்படாத தமிழ் மக்களின் சுயநிறுன உரிமைக்கான கோரிக்கை தீர்வு காண்பதன் மூலம் சர்வதேச சமூகத்துக்கு இலங்கை புதிய முகத்தினை காட்ட முடியும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அறிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து மக்கள் தங்களின் இறையாண்மை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அரசியலியாப்பின் மூலம் தமிழ் சிங்களம் முஸ்லிம் மக்கள் அனைவரும் சேர்ந்து பணியாற்றி நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்பதை உலகுக்கு நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை காண்பிக்க முடியும் என்றும் சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார் பதுளையில் பல வீடுகளில் கைவரிசை காட்டிய கணவனும் மனைவியும் கைது இருபது லட்சம் ரோபா பெறுமதியான திருட்டு பொருட்களுடன் கணவனும் மனைவியும் பதுளை பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அறுபது வயதுடைய கணவனும் அவரின் ஐம்பத்தி ஏழு வயதான மனைவியும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் அறிவித்திருப்பதுடன் பதுளை உள்ள சந்தேக நபர்களின் வீட்டிலிருந்து வீடுகளை உடைத்து திருடப்பட்ட பொருட்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் சமையல் எரிவாயு அடுப்புகள் மின்சார உபகரணங்கள் சங்கீத உபகரணங்கள் காலணிகள் உட்பட்ட பொருட்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டன போதைக்கு அடிமையான இளைஞர் ஒருவரை குறித்த தம்பதியினர் பயன்படுத்தி திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளமை போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதுடன் இதனுடன் தொடர்புடைய இளைஞரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் போலியான விசா கடவுச்சீட்டுடன் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர் கைது போலியான விசா கடுவுச்சீட்டை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயற்சித்த ஒருவர் பண்டாரநாயக்கா சர்வதேச சர்வதேச விமானத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா நெழுக்குளம் பிரதேசத்தினைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அக்கியராட்சியத்துக்கு பயணிகள் இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் மாணவிகள் பலர் துஷ்பிரயோகம் ஆசிரியரும் மாணவர்களின் கூட்டுச்சதி அம்பலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாடசாலை மாணவிகள் பலர் பாலியல் துஸ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் ஆசிரியர் ஒருவரும் மாணவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஆசிரியரும் மாணவர் ஒருவரும் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை முறையில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்பு என்ற சந்தேகத்தில் சுமார் பதினேழு பதினெட்டு வயதுடைய ஆறும் மாணவர்களை நீதிமன்றத்தில் காவல்துறையினர் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் இதன்போது மாணவர் ஒருவர் எதிர்வரும் முப்பதாம் தேதிபடி விளக்குமுறையில் முறையில் வைக்கப்பட்டிருப்பதோடு ஏனைய ஐந்து மாணவர்களுக்கும் நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டிருப்பதோடு மேலும் பலரை தேடி காவல்துறையினர் மீறு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் முல்லதீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கற்பிக்கின்ற ஆசிரியர் மாணவர்கள் இணைந்து இந்த பாடசாலை மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருப்பதோடு பாலியல் சேட்டை புரிந்து பாலியல் துப்பிரேகத்திலும் ஈடுபட்டுள்ளனர் ஆசிரியர் அபூர்த்தி உத்தியோதர் பதவிக்காக நியமிக்கப்பட்டு ஆசிரியர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த நிலையில் குறித்த ஆசிரியர் மாணவர்கள் சிலர் இணைந்து மாணவிகள் பலரின் நிர்வாண புகைப்படங்களை வைத்து அச்சுறுத்தி அவர்களை பாலியல் துஷ்பிரகம் செய்த சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன இவ்வாறு ஆசிரியரும் மாணவர்களும் சிலரும் செய்த சேட்டையும் முல்லைத்தீவு இளைஞர்கள் கண்டறிந்து ஆசிரியர் மாணவர்களின் தொலைபேசியை இடத்தை பார்வையிட்டுள்ளனர் இதன்போது பல மாணவிகளின் நிர்வாண வீடியோக்கள் மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் மாணவிகளுடன் தவறான முறையில் நடந்து கொண்ட வீடியோக்கள் இருப்பதை அவதானித்து அதனை சோதித்தபோது அந்த ஆசிரியரும் மாணவர்களும் இந்த செயற்பாடுகள் தொடர்பு கொண்டிருந்தமை ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளதும் ஆசிரியர் குறிப்பிட்ட மாணவர்களை பயன்படுத்தி மாணவிகளை காதல் வலையில் வீழ்த்தி அவர்கள் ஊடாக மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்கள் பெற்று ஆசிரியரும் அந்த மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வழியாக இறக்கின்றன இவ்வாறான பின்னணியில் இந்த ஆசிரியருடைய தொலைபேசியில் இருந்து ஆவணங்கள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து விடியும் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது ஒரு மாணவி ஆசிரியர் பாலியல் துஷ்கிரேகம் செய்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தகவல் வெளியானதை அடுத்து ஆசிரியர் தலைமுறையாக இருந்த நிலையில் ஆசிரியரோடு சேர்ந்து இவ்வாறான செயற்பாட்டை முன்னெடுத்த முல்லத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த ஆறு இளைஞர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் தலைமுறையாக இருந்த ஆசிரியர் இன்று சட்டத்தரணி ஒருவரோடாக நீதிமன்றத்தில் இருந்தார் இதேவேளை பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பாக சட்டத்தரணி தனஞ்சியன் நீதிமன்றத்தில் இருந்தார் இந்த செயல்பாடு தொடர்பில் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தி இது ஒரு பாரதூரமான செயற்பாடு என்றும் பல்வேறு மாணவிகள் துஷ்பிரயோகம் மேற்கொண்டிருப்பதோடு பல பெண்களை நிர்மாண புகைப்படம் எடுத்து அவர்களை அச்சுறுத்தியுள்ளதையும் எடுத்துக்கூறி கூறி இது பொதுமக்களுடைய பல்வேறு விமர்சனங்களை உள்ளாக்கி இருக்கின்றது ஒரு சமூக பிரச்சினை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் காவல் காவல்நிலைய சார்பில் கருத்து தெரிவித்த காவல்துறை உத்தியோகர் என தற்சமயம் முல்லத்தீவில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கனடாவில் போலீஸ் அதிகாரி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் விபத்தில் உயிரிழப்போம் கனடாவில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் போலீஸ் அதிகாரியாக கடுமையாற்றிய யாழ்ப்பாண தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது உயிரிழந்தவர் விஜயபாலன் மதியழகன் என்பவரை உயிரிழந்திருக்கின்றார் இவர் கனேடிய இராணுவத்தில் பல வருடங்கள் பணியாற்றிய நிலையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் போலீஸ் சேவையில் இணைந்துள்ளார் விபத்தையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் தேசிய கணித போட்டியில் வெற்றி பெற்று இங்கிலாந்து பயணமான தமிழ் மாணவர்கள் நாடளவிய ரீதியில் நடத்தப்பட்ட சிதம்பரா கணிதப் போட்டியில் மூன்று மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இவர்களில் திருகோணமலை சிறை கோணேஸ்வரா கல்லூரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் செல்வன் யசோதரன் மிதுலக்சன் மற்றும் செல்வன் உதயாரன் ஹோசிகன் மற்றும் கிளிச்சி மத்திய மகா வித்யாலய மாணவனான சுகந்தன் சாகித்யன் ஆகியோர் சென்றுள்ளனர் இவர்கள் இங்கிலாந்தில் நடைபெற இறக்கம் சிதம்பரா கணித போட்டி பரிசீலிப்பு விழாவில் பங்கு பெற்றுவதற்கான விமானம் மூலம் இங்கிலாந்து சென்றுள்ளனர் நன்றி